ஐந்து வயதாக இருக்கின்ற பொழுது விடுமுறை நாட்களிலே நானும் ஹதரத் அவர்களின் மறைந்த மூத்த மகன் அஹ்மத் அனஸ் மற்றும் இளைய மகன் ஷம்சுல் ஹுதா ஆகிய மூவரும் ஹதரத் அவர்கள் பாடம் நடத்தும் பொழுது ஹதரத் அவர்களுக்கு அருகிலேயே நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஏதாவது திண்பண்டங்களை வாங்கி தந்து இவர்களை தின்ன செய்து பாடம் நடத்துகின்ற பொழுது அருகிலேயே இதனை அமர்த்தி வைத்துக் கொள்வார்கள். இன்னும் ஒருபடி சொல்ல போனால் ஹதரத் அவர்கள் என்னை மடியில் படுத்து வைத்துக் கொண்டு பாடம் நடத்துவார்கள். நல்ல ஞாபகம் வருகின்ற ஹதரத் அவர்களின் தந்தை ஜெய்னுல் ஆபதீன் அவங்க பேர் பள்ளிவாசலே தான் உட்கார்ந்துருப்பாங்க. என்னுடைய தந்தை டீ வாங்கும் பொழுதெல்லாம் என் கையில் ஒரு தமிழர் டீயை கொடுத்து அப்பா டீ கொடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன செய்வேன்னா உள்ள வந்து கொடுப்பேன், ஒரே என் தலையில கையை வச்சு நீ நல்ல ஆடிமா வரணும், சிறந்த ஆடிமா வரணும், ஒரு ஆசிரியராக வரணும், இமாமா வரணும் அப்படின்னு துவா செய்வாங்க. நல்ல ஞாபகம் இருக்கின்றன. அந்த துவாவின் பொருட்டால் தான் என்னவோ அதனுடைய தலைமையின் கீழால் இதே மதரசாவில் 16 ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்கு வழங்கியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல 1978 என்னுடைய தந்தை ஹஜ்ஜிக்கு சென்றார்கள். அப்போ ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றாருன்னா 6 மாசம் ஆகும் கப்பலில் போறதுனால. என்னுடைய தந்தை அக்பர் அப்படிங்கிற ஒரு கப்பலில் போனாங்க. இந்த டிக்கெட் கூட நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அந்த 6 ஆண்டு காலங்களிலே என் தந்தைக்கு பத்திரமாக இங்கு இமாமாக பணியாற்றியது சலாவுதீன் ஹஜ்ரத் அவர்கள் என்பதை நான் மறுத்து கூற முடியாது. என் தந்தை இல்லாத காலகட்டங்களில் எனக்கு தந்தையாக செயல்பட்டது ஹஜ்ரத் அவர்கள் தான். நான் என் அத்தாவுடைய தந்தை ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது இங்கிருந்து ஒரு கடிதம் எழுதினார்கள் என் தந்தைக்கு, நீங்க சோமா இருக்கிறீங்களா, இந்த வீட்டில் புகாரி ஜமாலி தைபா தைபான என்னுடைய அக்கா இறந்து விட்டார்களே அந்த அக்கா. அதே இருந்த இந்த லைலா பிடி பதார்த்தைக்கு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க மகன்களும் என்னுடைய வீட்டில் தான் வளர்ந்தார்கள். அவங்க மகன் பேர் ஃபாரூக், அவரும் அப்போ வந்து என்ன வேணா சீனியர் தான். அவர் அவர் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தாவுடைய பிள்ளை மாதிரியெல்லாம் வளர்ந்தார். அவர் பேரையும் குறிப்பிட்டு இவர்களெல்லாம் சுகமாக இருக்கிறார்கள், பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதீர்கள். அந்த கடிதத்தை கூட நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அதுக்கு கூட காமிச்ச பத்திரமா வச்சிருக்கப்பா என்று ஆச்சரியப்பட்டார்கள். அந்த அளவிற்கு 6 மாத காலம் இந்த பள்ளியிலே இமாமாவும் அவர் நீ பணியாற்றினார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அழிவு சார்ந்த அவர்கள் சொன்னால் அதிர்ந்து அடிக்கடி வெளியூருக்கு போவாங்க, வயலுக்கெல்லாம் ஏசி பஸ்ஸை